ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா. இது கதைகளின் கருவறை. திருவண்ணாமலை பல மகான்களையும் தவ யோகிகளையும் தன்னிடம் ஈர்த்து கொள்ளும் புனிதமான மலை. இங்கு நிறைஞ்சிருக்கிற இறைசக்தியை தேடி பகவான் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார் போன்ற எண்ணற்ற மகான்கள் வந்திருக்காங்க. இவங்க மக்களின் துயர்களையும் சந்தேகங்களையும் போக்கி ஞான நிலையை அடைஞ்சு முக்தி அடைஞ்சவங்க. இந்த மகான்களின் வரிசையில முக்கியமான ஒருத்தர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். இவரை பத்தியும் இவரால சில பேரோட வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நான் சங்கீதா. சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்துல காமகோடியார் வம்சத்துல பிறந்தவர். பல வருஷம் குழந்தை பாகியம் இல்லாத வரதராஜன் மரகதம் தம்பதியருக்கு காமாட்சி அம்மன் அருளால 1870 வருடம் சேஷாத்ரி பிறந்திருக்காரு. ஞான குழந்தையா வளர்ந்து சேஷாத்ரி சுவாமிகள் சின்ன வயசிலேயே வேதங்களையும் புராணங்களையும் கத்துட்டு இறை பக்தியிலையும் மந்திர உச்சாடனத்திலேயும் மனசு செலுத்தி ஆன்மீகத்துல மிக உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்காரு. 7 அப்பாவையும் 17 அம்மாவையும் இழந்த சேஷாத்ரி லௌகீக வாழ்க்கையில விருப்பம் இல்லாம சன்னியாசியா பல இடங்களுக்கும் போய் கடைசியா திருவண்ணாமலை வந்து தங்கியிருக்காரு. ரமண மகரிஷியும் இவரும் ஒரே காலகட்டத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. ரமண மகரிஷி அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து பாதாளலிங்க கோவில்ல தவம் பண்ணும் போது இங்க ஒரு வைரம் இருக்குன்னு வெளி உலகுக்கு காட்டினவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவரு ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாரு, மயானத்துலதான் பல நேரம் இருந்திருக்காரு. சர்வ உலகத்தையும் பரபிரம்ம ஸ்வரூபமா பார்த்து ஒரு பெரிய சித்தரா வாழ்ந்த இவர் அம்பாளோட அம்சம்னு சொல்றாங்க. 1929 வருடம்தான் சேஷாத்ரி சுவாமிகள் முக்தி அடைஞ்சிருக்காரு. இவர் பல அதிசயங்களை தன்னோட பக்தர்களுக்காக பண்ணியிருக்காரு. இவரோட வாழ்க்கையே பல அற்புதங்கள் நிறைஞ்சதுதான். இவருக்கு தங்க கை சேஷாத்ரின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேர் வந்ததுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு, அதை பார்க்கலாம். சேஷாத்ரி சுவாமிக்கு 4 இருக்கும்போது தான் அம்மா கூட காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிருக்காரு. அது திருவிழா காலம். அப்போ ஒரு வியாபாரி சாக்கு நிறைய பாலகிருஷ்ணன் விக்கிரகங்களை கொண்டு வந்திருக்காரு. அப்ப சேஷாத்ரி அவர்கள் பொம்மை வேணும்னு கேட்டிருக்காங்க. அம்மா வாங்கி தரல, அவரு அழுதுருக்காரு. அதை பார்த்த வியாபாரி, அம்மா உங்க குழந்தை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனை போலவே இருக்கு, ஆசைப்பட்டு கேக்குது, ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு. குழந்தை சேஷாத்ரி அவர்கள் கையை விட்டு ஒரு அழகிய கிருஷ்ணன் விக்கிரகத்தை எடுத்துட்டு துள்ளி குதிச்சு ஓடியிருக்காங்க. மரகதம் அம்மா பணத்தை கொடுத்துருக்காங்க, வியாபாரி பணம் வாங்கிக்க மறுத்துட்டாரு. அடுத்த நாள் சேஷாத்ரி சுவாமிகளும் அவங்க அம்மாவும் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த வியாபாரி மரகதம் அம்மா காலில் விழுந்திருக்காரு. ஏன்னே புரியாம அதிர்ச்சியில அவங்க நிக்க வியாபாரி, அம்மா நான் எத்தனையோ திருவிழாக்களுக்கு போய் பொம்மைகளை வித்துருக்கேன், 100 கூட விற்காது, ஆனா நேத்து உங்க குழந்தை பொம்மையை வாங்கின ராசி எல்லா விக்கிரகங்களும் வித்துடுச்சு, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லைன்னு சொல்லி குழந்தை சேஷாத்ரி அவர்களோட கையை பிடிச்சு கண்களில் ஒத்திட்டு முத்தமிட்டு தங்கக்கை தங்கக்கைன்னு சொல்லிட்டே போனாராம். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி இருக்கு. தங்கக்கை சேஷாத்ரிகள்னு அழைக்கப்பட்டதுக்கு இந்த சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாம இவர் சன்னியாசி ஆகி திருவண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கூட கடை தெருக்கள்ல ஏதாவது பொருட்களை எடுத்தாலோ அந்த கடைக்கு அவர் போனாலோ அன்னைக்கு அவங்களுக்கு வியாபாரம் அமோகமா நடக்குமாம். அதனால கடைக்காரர்கள் இவர் நம்ம கடைக்கு வரமாட்டாரா, ஏதாவது வாங்க மாட்டாரான்னு நினைப்பாங்களாம். இது ஒரு சம்பவம். இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட நடந்திருக்குங்க. ஒரு சமயம் திருவண்ணாமலைக்கு டி கே சண்முகம், டி கே பகவதி குழுவினர் நாடகம் போட வந்திருக்காங்க. சண்முகம் அவர்கள் நாரதரா நடிச்சிருக்காரு. அந்த நாடகத்தை பார்த்த சேஷாத்ரி சுவாமிகள் மேடையில ஏறி டி கே சண்முகம் அவர்களை கட்டி அணைச்சு சபாஷ் நாரதான்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. அவர் தான் சேஷாத்ரி சுவாமிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அங்கேயே மாலை போட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அன்னையிலிருந்து அவங்க நாடகத்துக்கு வசூல் அமோகமா நடந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஔவையார் வேஷத்துல சிறப்பா நடிச்சு ஔவை சண்முகம்னு பெரும்புகழ் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமாலேயும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சு ரொம்ப பிரபலமாகி இருக்காங்க.
இதெல்லாம் சேஷாத்ரி சுவாமிகளோட அருள்தான்னு டி கே சண்முகம் அவர்களும் அவங்க குழுவினர்களும் உணர்ந்திருக்காங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்குங்க. கைராசிக்கு மட்டும் இல்லாம அவர் முக்காலமும் உணர்ந்த மகான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு சமயம் திருவண்ணாமலையில ஒரு வீட்ல திருமணம் நடந்துட்டு இருக்கு. அங்க சேஷாத்ரி சுவாமிகள் திடீர்னு நுழைஞ்சு நேரா சமையலறைக்கு போனாராம். ஒரு பெரிய அண்டால சாம்பார் கொதிச்சிட்டு இருந்திருக்கு. அத சேஷாத்ரி சுவாமிகள் அப்படியே தள்ளி விட்டுட்டாராம். சுத்தி இருந்தவங்க ஏன் இவர் இப்படி பண்றாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தட்டிவிட்ட சாம்பார்ல பாம்பு ஒன்று செத்து இருந்துதான். அப்ப அங்க இருந்த எல்லாருமே இவரோட மகிமையை உணர்ந்து கண்ணீர் மல்க காலில் விழுந்து நன்றி சொல்லியிருக்காங்க. எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினதுக்கு. இது மாதிரி பல அற்புதங்களை சேஷாத்ரி சுவாமிகள் பண்ணியிருக்காரு. இப்பவும் தன்னை வேண்ட பக்தர்களுக்கு பல அற்புதங்களை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஜீவசமாதி அமைந்துள்ள ஆசிரமம் திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. நீங்க திருவண்ணாமலை போகும்போது மறக்காம ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்துக்கும் போயிட்டு வாங்க. மீண்டும் இதே மாதிரி உண்மை சம்பவங்கள் கதைகளுடன் சந்திக்கிறேன். ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா, இது கதைகளின் கருவறை. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறை குறைகள் ஏதாவது இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்க சங்கீதா. நன்றி, வணக்கம்.